அடுத்த தலைப்பு பாருங்க சமத்துவம் அயோத்திதாசர் மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் என்று விரும்பினார் அயோத்திதாசர் விரும்பியது என்ன அப்படினா மக்கள் அனைவரும் உயர்வு தாழ்வு பாராமல் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் என விரும்பியவர் யாரு அயோத்திதாசர் அப்படிங்க கல்வி வேளாண்மை காவல்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிறார் கல்வியிலும் சரி வேளாண்மை துறையிலும் சரி காவல்துறையிலும் சரி ஏற்ற தாழ்வு பார்க்காமல் அனைத்து மக்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ்வளவு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சம உரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு அயோத்திதாசர் சொல்றார் ஊராட்சி நகராட்சி சட்டமன்ற நாடாளுமன்ற போன்றவற்றிலும் எல்லா வகுப்பினருக்கும் என்ன பண்ணணும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறார் அதாவது ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்குது இல்லையா ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி இதெல்லாம் நடக்குது இல்லையா பஞ்சாயத்து தேர்தல் அப்புறம் மாநகராட்சி தேர்தல் அப்புறம் சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இதெல்லாம் நடக்குது இல்லையா அந்த தேர்தல்ல அனைத்து இன மக்களுக்கும் என்ன பண்ணணும் சரியான பிரதிநிதித்துவம் வந்து வழங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க இவற்றில் இந்து பௌத்த கிறிஸ்துவர் இஸ்லாமியர் ஆங்கிலோ இந்தியர் ஐரோப்பியர் போன்ற அனைவருக்கும் என்ன பண்ணணும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது தொடர்ந்து வலியுறுத்தியவர் தான் யாரு அயோத்திதாசர் எல்லாவற்றிலும் எல்லா மக்களுக்கும் என்ன வேணும் சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்த தலைப்பு பாருங்க திராவிட மகாஜன சங்கம் என்ன தலைப்புமா திராவிட மகாஜன சங்கம் சரி அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை என்ன பண்ணாரு பாதுகாக்கவும் 1892 ஆண்டு எந்த ஆண்டுப்பா 1892 ஆண்டு யாருக்காக தமது கொள்கைகளை வலியுறுத்தும் ஒதுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் 1892 ஆண்டு என்ன பண்ணாரு திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை என்ன பண்ணாரு தோற்றுவித்தவர் யாரு அயோத்திதாசர் யாருக்காக ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக இவ்வமைப்பு சாலைகள் அமைத்தல் கால்வாய்கள் பராமரித்தல் குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினரை நியமித்தல் பொது மருத்துவமனைகள் அமைத்தல் சிற்றூர்கள் தோறும் கல்வி கூடங்கள் ஏற்படுத்துதல் போன்றவற்றைக்காகவும் என்ன பண்ணாரு தோற்றுவித்தார் போராடினார் அப்படின்னு சொல்லி கூட சொல்றாரு இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த 1892 ஆண்டு ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை வந்து உருவாக்கினார் சரியா அந்த அமைப்பு வந்து எதுக்காக உருவாக்குனாரு அப்படின்னா சாலைகள் அமைத்தல் ரோடு வந்து கரடு முரடாக இருக்கக்கூடாது சாலை வந்து பழுதடையாமல் ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காக சாலை பாதுகாப்பு அமைத்தல் அப்புறம் கால்வாய்கள் பராமரித்தல் தூர்வார்படணும் நீர்நிலைகளை எல்லாம் தூர்வாரணும் அப்படிங்கிறதுக்காக குடிமக்களின் பாதுகாப்புக்காகவும் பாதுகாப்புக்காக காவல்துறையினரை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஊர்தோறும் எதை அமைக்கணும் பொது மருத்துவமனைகள் இருக்கணும் சிற்றூர்கள் தோறும் கல்வி கூடங்கள் ஏற்படணும் பள்ளிக்கூட இருக்கணும் போன்றவற்றுக்காகவும் என்ன பண்ணாரு போராடியது இந்த அமைப்பு இந்த சங்கம் எந்த சங்கம் திராவிட மகாஜன சங்கம் யாரால ஏற்படுத்தப்பட்டுச்சு
அயோத்திதாசர் எந்த ஆண்டு 1892 அப்படின்னு. சரி, அடுத்த தலைப்பு பாருங்க, அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும். அடுத்த தலைப்பு என்னமா? அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும். சரி, விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் அன்று. விடுதலை என்பது என்ன அப்படின்னா, நம்ம ஆங்கிலேயர்கிட்ட இருந்த அடிமையிலிருந்து விடுபட்டோம் அப்படிங்கறது மட்டும் கிடையாது. ஆட்சி மாற்றத்திற்காக மட்டும் என்ன வாங்கல, நம்ம சுதந்திரம் வாங்கல. அந்த விடுதலை வந்து எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, மக்களின் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் அப்படின்னு யார் சொல்றா? அயோத்திதாசர். அயோத்திதாசர் என்ன சொல்றாருன்னா, விடுதலை என்பது வந்து ஆட்சி மாற்ற, வெறும் ஆட்சி மாற்றத்துக்காக மட்டும் இல்லை, அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, மக்கள் வாழ்வில், மக்களினுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும் அப்படிங்கிறாங்க என்பதுதான் அயோத்திதாசரனுடைய கருத்து அப்படிங்கிறாங்க. சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது, மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக அது அமைய வேண்டும் அப்படின்னு. சுயராஜ்யம் அப்படிங்கிறது வந்து அதனோட நோக்கம் வந்து அதிகாரப்படுத்தணும் அப்படிங்கறத மட்டும் இருக்கக்கூடாது, மக்களினுடைய வாழ்க்கையில என்ன சமூக பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சியை உள்ளடக்கியதாக இருப்பதுதான் சுயராஜ்யம் அப்படிங்கிறத வலியுறுத்துவதாக அமைய வேண்டும் அப்படின்னு யார் சொல்றா? அயோத்திதாசர் சொல்லியிருக்காரு. அப்ப மக்களின் வாழ்க்கையில மாற்றம் வந்து உண்டானால்தான் என்ன பண்ணணும், மக்களினுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால், ஒழிய நாடு உண்டானாதான் ஒரு நாடு எதையில போக முடியும், முன்னேற்ற பாதையில் போக முடியும், முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்லைன்னா முடியாது அப்படின்னு என்று ஆணித்தரமாக கூறியவர் யாரு? அயோத்திதாசர். அடுத்த தலைப்பு பாருங்க, தனித்தன்மை. அயோத்திதாசர் காலத்தில் பண்டித புலவர், நாவலர், பேச்சாளர், எழுத்தாளர் என பலர் இருந்தனர். அயோத்திதாசர் காலத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார் அப்படின்னா, பண்டிதர், புலவர், நாவலர், பேச்சாளர், எழுத்தாளர் என்பனர் பலர் இருந்தனர். ஆயினும் பகுத்தறிவு, இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் அக்கறை கொண்டு புதிய சிந்தனைகளை விதைத்தவர் அயோத்திதாசர். அயோத்திதாசரே ஆவார். அதாவது எத்தனை தான் கதை எழுதுறவங்களும் பேச்சாளர்கள் வந்து அயோத்திதாசர் காலத்துல இருந்தா கூட, பகுத்தறிவு பற்றியும் இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல் வரலாற்றையும், மக்களை குறித்து தொழில் முன்னேற்றத்தை பற்றியும் அக்கறை வந்து யாருமே காட்டல. அந்த அக்கறை யாருக்கு மட்டுமே இருந்துச்சு, அந்த புதிய சிந்தனை யாருக்கும், யார் மட்டும்தான் விதைத்தார் அப்படின்னா, அயோத்திதாசரே ஆவார். எனவே அவரை அன்றைய தமிழர்கள் தனித்தன்மை உடைய சிந்தனையாளர் என, சிந்தனையாளராக மதித்தனர். யாரைய? அயோத்திதாசரை. அயோத்திதாசரின் சிந்தனைகள் ஒரு தனி மனிதரின் சிந்தனைகளாக மட்டும் அமையாமல் அகன்ற சமுதாயத்தில் விழிப்புணர்வையும் எழுச்சியையும் ஏற்படுத்தும் சித்தாந்தங்களாக என்னாச்சு, விளங்கின என உறுதியாக கூறலாம் அப்படிங்கிறாங்க. மாணவர்களே, நீங்களும் சிறந்த சிந்தனை ஆளனாக மாறி நல்ல செயல்களை இந்த நாட்டில் விதைத்து என்ன நல்ல ஒரு தலைவனாக விளங்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.